மன்மதலீலை படம் பார்த்து மயங்கி கிறங்கிய மக்கள் கூட்டம் பலர் உண்டு. வித்தியாசமான கதைக்களத்தினை தேர்ந்தெடுத்து நடிக்கும் நடிகர் அசோக் செல்வன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, ஹாஸ்டல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா மன்மதலீலை சில நேரங்கள் சில மனிதர்கள் ஓமை கடலேன்னு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும், பர்சனல் லெவலில் நிறைய பேர்த்தோட பேசிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அதை மனமார்ந்து நான் சொல்கிறேன், தேங்க்யூ. ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு ட்ரைட் அண்ட் ரவி சார் கிட்டேருந்து வந்தது இந்த மாதிரி ஹாஸ்டல் ஒரு மலையாள படத்தோட ரீமேக்னு. எனக்கு இந்த ரீமேக் பண்ணுறது வந்து ஒரு சின்ன ஹெசிடென்சி இருந்தது, ஏன்னா பல காரணத்தினால. அதனால் நான் வேண்டாமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுமந்த் மீட் பண்ணேன், தமிழ் வேர்ஷன் கேட்டேன், நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த டைமில் ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இந்த கொரோனாலாம் முடிச்சுட்டு மக்கள் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ லைட்டரான ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு ஃபிட்டாச்சு. இன்னொரு காரணம் வந்து பிரியாவுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இந்த ப்ராஜெக்ட் மேலே. இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அண்ட் ஐ பீன் வாண்டிங் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இப்போ இருக்கிற கண்டெம்பரரிஸில் பிரியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். அண்ட் கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸு சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அண்ட் ட்ரைட் அண்ட் ரவி சாரோட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. ஸோ அவர் ஆஃபர் பண்ணும்போது அந்த பேனரில் நம்ம அசோசியேட் ஆகணும்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. எனக்கு இதில் ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அது போபோ சசி அவருக்கு தான். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் முடிக்க ஸ்கூலில் இருக்கும்போது அந்த குளிர் 100 டிகிரி பாட்டு வரும்போது என்னோடய ஃபேவரட் சாங்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கானா சாங் வந்து என் படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இது வரைக்கும் பண்ண படங்களில் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ எனக்கு 2 கானா சாங் கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னை ஆட வச்சதுக்கு அப்சர் கோரியோகிராஃபருக்கு நன்றி. நான் ஆடணும்னு ஆசைப்பட்டதுக்கு டைரக்டர் சுமந்த்க்கும் நன்றி. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடியிருக்கேன். அண்ட் டீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரெஸ்பான்ஸ் பொறுத்து மேலும் மேலும் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு. பட் ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக இதை சூஸ் பண்ணது. அண்ட் நிறைய பேர்த்துக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் த டெக்னீஷியன்ஸ் தேங்க்யூ. எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் சதீஷோட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், ஏதாவது ஒரு பண்ணும் ப்ரோ, நம்ம ஏதாவது பண்ணலாம், படம் பண்ணலான்னு. அண்ட் இந்த படம் பண்ணும்போது நாய் சேகர் வரல, அப்போ அந்த ஐடியாவை சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படம் நாங்கள் ஆரம்பித்து இது ரிலீஸ் ஆகிற டைம்லேயே அவர் வந்து ஹீரோவாக ஃபார்ம் ஆகி நிற்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் சீரியஸ் ட்ராமா படமும் பண்ணுறதுல வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாருங்கிறது வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அண்ட் ரவி மரியா சார் தேங்க்யூ, உங்கள் வேர்ட்ஸ்க்காக நன்றி. அண்ட் லைக் ஹீ சைட், காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ். காமெடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதே நிஜ வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம். ஸோ ஒரு காமெடி படம் எடுத்து வெகு ஜனத்தை கவர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அவர் சொல்கிற மாதிரி காமெடி ஃபிலிம்ஸை வந்து ஒரு ஓகே அப்படின்னு எடுத்துக்காமல் அதுக்கான ஒரு கிரெடிட்டை கொடுக்கணும்னு அவர் சொன்னதை வந்து ஐ ஆல்சோ அக்ரி டு இட். அண்ட் பிரவீன் சொன்ன மாதிரி ஒன் மோர் கொடுத்தது வந்து எங்கள் வேலை தான் அது. அந்த இந்த ஒன் டேக் ஆர்டிஸ்ட், இந்த ஒன் மோர் கேட்டால் எப்படி அந்த கல்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆக்டருங்கிற வேலையே வந்து இன்னொன்று கேட்டால் கொடுக்கணுங்கிறது தான். ஸோ அதை இனிமேல் தயவு செஞ்சு பெருமையாலாம் சொல்லாதீங்க. அண்ட் ட்ரைடன் ரவி சாருக்கு என்னோடய நன்றி. இந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் எவ்ரிபடி கிறிஷ் யோகிக்கெலாம் வந்து பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஏன்னா பெரிய லெவலில் இது டெபியூ ஆகிறீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் இது தாண்டி நாசர் சாரோட ஒரு 4th or 5th ஃபிலிம் நடிக்கிறேன். எனக்கு இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இன்னொரு படம் அவரோட பண்ண முடிஞ்சது. நான் அவரோட காமெடி சைட் லைக் சுமந்த் சைட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்தேன், அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் முனிஷ்காந்த் அவரும் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அறந்தாங்கி நிஷா பண்ணியிருக்காங்க. ஸோ யாரையும் விடலன்னு நினைக்கிறேன். ராகுல், ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ கவிதா ஃபார் இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ்.